இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜரணி எபிசோடில் வந்துட்டு நம்ம அப்துல் தான் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி போலீஸ் எல்லாம் சந்தேகப்பட்டு அவங்கள வந்துட்டு சந்தேகப்படுறது மட்டும் இல்லாமல் அடித்து துவச்சி அவங்கள டார்ச்சர் பண்ணி அவங்க நெகத்தெல்லாம் வெட்டி அப்படின்னு சொல்லி அவரை வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம சந்தேகவால் வந்து சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. எந்த ஆதாரமுமே இல்லாமல் சும்மா சந்தேகத்தின் பேரில் வந்துட்டு அவரை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப வெறுத்து போய் தான் வெளியில் வராங்க. அதை வந்து தடுக்கவும் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறத யாருமே கேட்க விரும்பலை. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் வெளியில் வந்து பார்த்தா யா எல்லோரும் இருக்காங்க, ஜோதியை மட்டும் காணோம். அதனால் சரி ஜோதியை காணமே அப்படின்னு சொல்லி அவங்கள தேடி போகும்போது தான் தெரிய வருது அவங்க தான் இதில் கல்ப்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வச்சுருந்த ஒயர்லெஸ்ஸு அந்த இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனதில் அவங்க இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே நம்ம சந்தியா வந்து நோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரையும் கேடர்ஸ் எல்லாம் வந்து அசம்பிள் பண்ணி அதுக்கப்புறம் போலீஸையும் வர வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, இதில் வந்து கல்ப்ரெட் வந்து நம்ம அப்துல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜோதி தான் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சொன்ன உடனே நம்ம சந்தியா மேலே வந்துட்டு எல்லோரும் இது எதனால் சொல்கிறீங்க, ஆதாரமே இல்லாமல் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு எல்லா ஆதாரத்தையும் காட்டுறேன், இது மூலமாக தான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணியிருக்கா, இவளோட புல்லட் தான் என்னோட கையில் இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரத்தையும் காட்டுறாங்க. அப்துலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஜோதி தான் வந்து மேமை கடத்துறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்றத வந்து நம்ம சந்தியா ப்ரூவ் பண்ணுறாங்க. இதில் தான் இன்றைக்கி எபிசோடு ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.